Hi friends, welcome to my own All in All channel. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாம்பே ஹல்வா, இந்த கரச்சி ஹல்வா சொல்லுவாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாம்பே ஹல்வா அதாவது கரச்சி ஹல்வாக்கு நமக்கு என்னென்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கப் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன், அதாவது சோள மாவு பவுலில் தட்டிக்கிடலாம். ஒரு கப் சோள மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். ரெண்டு கப் தண்ணி ஊற்றியாச்சு, ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சியாச்சு, கரெக்டாக இந்த மாதிரி தண்ணியாக கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, அதில் தான் ஒரு 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1.5 கப் சுகர் எடுத்ததுனால அதே 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா சுகர் நல்லா கரையிற அளவுக்கு கிண்டிக்கோங்க, கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, நமக்கு லைட்டான பிசுபிசுப்பு தன்மை வரும்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றியாச்சு, அது நம்ம கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கண்ணாடி படத்தில் அழகாக வந்துட்டு இருக்கு. இங்கே கை விடாமல் இந்த மாதிரி டைமில் தான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க நல்ல சுடுல வந்துட்டு. நம்ம இது கூட நான் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். நான் வந்து என்கிட்ட எல்லோ கலர் இருக்கு, நான் அந்த கலர் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ரெட் கலரோ இல்லை ஆரஞ்சு கலர் இருந்தாலும் ஊற்றிக்கிடலாம். என்கிட்ட எல்லோ கலர் தான் இருக்கு, நான் இதில் ஆட் பண்ணிக்கேன். நல்லா அந்த கலர் ஃபுல்லும் எல்லா இடத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஏலக்காய் பவுடர் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் பண்ணால் கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும், அதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அரைப்பா தான் வந்துருச்சு நமக்கு ஹல்வா ஸ்டேஜ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய பாம்பே ஹல்வா ரெடி ஆயிரும். நான் இதுக்கு 1.5 கப் நெய் எடுத்திருக்கேன், 1.5 கப் நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒட்டாமல் அழகாக வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும், இதுதான் அல்வா பதத்தில் வருது. பாருங்க அல்வா கிண்டதுக்கு 1/4 பதம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வரணும். பாம்பே அல்வா ஊற்றி வச்சிடலாம். இதே எங்கள் ஊர்லனா அல்வாலாம் வாங்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும், இதே எங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிட்டோம். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. எல்லாமே வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபி தான், எல்லாமே இந்த வீட்டில் செய்யலாம், நம்ம தான் மாச்சல் படுறோம். இது ஒன்றுமே கிடையாது, ஈஸி சிம்பிளான ரெசிபி தாங்க. இது கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கிடலாம். தட்டில் ஊற்றி அதை அழகாக சமப்படுத்திக்கிடலாம். ஒன்றா சமப்படுத்தியாச்சு, கரெக்டாக 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறிட்டுனா நம்ம அழகாக கட் பண்ணி அல்வா சாப்பிட வேண்டியது தான். சுவையான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வா 1 மணி நேரம் வச்சோம், நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு தட்டில் வச்சு பிரட்டி போட்டுக்கிடலாம். தட்டி விட்டுக்கோங்க. வாவ், அல்வா எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை அழகாக கட் பண்ணுவோம், பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். வருங்க கட் பண்ண நல்லா ஆடிடுச்சு, கட் பண்ணும் போதே கரெக்டாக அழகாக வந்துடுது.
பாருங்க ஹல்வா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு வாயில போட்டேனே கரஞ்சிரும் ஈஸியான அல்வா இது இது உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू।